ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா ஏஸ் கோல்டும் ஜீத்தோ ஸ்ட்ராங்ன்னு தான் பார்க்க போகிறோம் ரெண்டு வண்டியுமே இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு சரியான இடத்த பிடிச்சிருக்குங்கிறதில் சந்தேகமே இல்லை இதில் டாடா ஏஸை பொறுத்தவரையில் எழுநூற்றி ரெண்டு சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க ஜீத்தோ ஸ்ட்ராங்கு அறுநூற்றி எழுபது சிசி இன்ஜின் இருபது கால்ஸ் ஃபோர் பதினாறு கால்ஸ் ஃபோர் கால்ஸ் ஃபோரில் பொறுத்தவரை டாடா ஏஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது டீசல் வேரியண்ட்டு தான் இதில் வந்து டார்க்கை பொறுத்தவரை நாற்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டரும் நாற்பத்தி ரெண்டு நியூட்டன் மீட்டரும் கொடுத்துருக்காங்க இதில் மெயினாக பார்த்தோம்னா டாட்டா ஏஸை பொறுத்தவரை ரெண்டு சிலிண்டர் இன்ஜின் ஜீத்தோவை பொறுத்தவரை சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் இதில் வழக்கமாக இருக்கக்கூடிய மாடலில் சிஎன்ஜியும் வருது இது வந்து டீசல் இன்ஜினை பொறுத்தவரை நல்ல இது கொடுத்துருக்காங்க மைலேஜ் நல்லா கொடுக்குது சிங்கிள் ப்ளேட் ட்ரை கிளட்சு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டிலையுமே ஸோ மற்றபடி பார்த்துட்டோன்னா கியர் பாக்ஸு கியர் பாக்ஸை பொறுத்தவரை ஃபோர் ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபார்வேர்டு ஃபோரும் ஒரு ரிவர்ஸ் கியரும் கொடுக்குற மாதிரி தான் ரெண்டு வண்டிக்குமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு வண்டிலையும் பொறுத்தவரையில் மற்றபடி விசேஷங்கள்னு சொல்ல போனால் முப்பது லிட்டரில் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க டாடா ஏஸில் இந்த ஜித்தோ ப்ளஸ் ஜித்தோ ஸ்ட்ராங்கை பொறுத்தவரையில் பத்து புள்ளி அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கேஜி க்ரோஸ் வெயிட் இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு க்ரோஸ் வெயிட் வந்து ஜீத்தோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்து விட்டோன்னா க்ரோஸ் வெயிட்டை பொறுத்தவரையில் இப்படி சொன்னோம் அதே நேரம் பேர் வோட பொறுத்தவரில் எண்ணூற்றி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க ஜித்தோ ஸ்ட்ராங் டாட்டா ஏஸை பொறுத்தவரை எழுநூற்றம்பது கேஜி வழக்கமாக இருக்கக்கூடிய ஜீதோ ஸ்ட்ராங்கில் வந்து ஸ்ட்ராங்னு சொல்லும்போது இதில் வந்து ஹண்ட்ரட் கேஜி வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி நூறு எம்எம் வீல் பேஸ் இருக்குது டாட்டா ஏஸில் இதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு எம்எம் இருக்குது வீல் பேஸை பொறுத்தவரையில் ஜீதோ ஸ்ட்ராங்கில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மற்றபடி பார்த்தோம்னா டயர் சைஸு கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே ஒன்று தான் நூற்றி நாற்பத்தஞ்சு ஆறு பன்னிரெண்டு டைப் எயிட் பிஆர் டைப் தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்துட்டோம்னா மற்றபடி விஷயங்கள்ல டைமென்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியிலையுமே நல்ல கம்பேர் பண்ண மாதிரி தான் இருக்குது மைலேஜும் அதே மாதிரி தான் மைலேஜை பொறுத்தவரை இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து டாட்டா ஏஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுத்துருக்காங்க ஜீத்தோவில் வந்து மைலேஜ் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் மற்றபடி விஷயங்களில் லோடு பாடியை பொறுத்தவரை ஏழு புள்ளி ரெண்டு நாலு புள்ளி ஒன்பது ஏழு புள்ளி நாலு நாலு புள்ளி ஒம்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஜீத்தோ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த லெந்த் வைஸில் அடுத்ததாக கிரவுண்ட் கிளியரன்ஸை பார்த்துட்டோன்னா ஜீத்தோக்கு அஞ்சு எம்எம் அதிகமாக இருக்குது நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க மற்ற டைமென்ஷன்ஸும் சில சில வித்தியாசங்கள் இருக்குது இதில் வந்து லெந்தை பொறுத்தவரையில் மூவாயிரத்தி எண்ணூறு மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு எம்எம்னு சொல்லியிருக்காங்க ஜீத்தோ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது லெந்தும் அதே மாதிரி பார்த்து விட்டோன்னா நமக்கு வித்துவும் அதுதான் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டுன்னு சொல்லியிருக்கோம் இதில் டாடா எஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரெண்டு எம்எம் தான் அதிகம் அதுவுமே ஹைட்டை பொறுத்தவரையில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு எம்எம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எம்எம்னு சொல்லியிருக்காங்க இந்த டைமென்ஷன் வைஸில் பெரிய சேஞ்சஸ் இல்லை இருந்தாலுமே அது வந்து நமக்கு பேயலோடு ரொம்ப முக்கியமான ஒன்று அது வந்து ஜீத்தோ ப்ளஸ் ஜித்தோ ஸ்ட்ராங்கில் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க ரேட்டை பொறுத்தவரையில் டாடா எஸ் ஃபைவ் பாயிண்ட் நைன் லேக்ஸ் ஆகுது இது ஃபைவ் பாயிண்ட் டூ லேக்ஸ் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ